பொங்கல்ல எப்படி போச்சு? நீ மட்டும் வரலனா நான் ஏதாச்சும் பண்ணிக்குவேன். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? பயங்கர பக்திமான் ஆயிட்டீங்களாமே. சாமியெல்லாம் ஆடுறீங்களா? அருள் வாக்கெல்லாம் சொல்றீங்களா? ஊரெல்லாம் உங்களை பத்தியே தான் பேச்சா இருக்கு. அதான் நானும் அருள் வாக்கு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எனக்கும் ஏதாவது சொல்லு வெற்றி. ஏய், பாரு, ஏற்கனவே இப்பதான் இங்க ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. நான் வேலை பார்க்க மாட்டேங்கிறேன், வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப நான் மறுபடியும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது தப்பாயிடும். தயவு செஞ்சு கிளம்பு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அது எப்படி வெற்றி? என்கிட்ட பேசும்போது மட்டும்தான் உன்னை தப்பா எடுத்துக்குவாங்களா என்ன? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன வீட்டுக்கு அனுப்புறதுக்கே பாக்குறியே, அது ஏன் வெற்றி? என்ன அவாய்ட் பண்றதுக்கு உனக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும், அப்படிதானே? அப்படிலாம் இல்ல அஞ்சலி. பின்ன வேற எப்படிடா? சரி அஞ்சலி, சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி வெற்றி, நான் நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன். நேத்து உனக்கு நான் கால் பண்ணி நீ வரலன்னா நான் ஏதாவது பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு தான் ஃபோனை வச்சேன். ஆனா நீ வரவோ இல்லை, இப்போ வரைக்கும் எனக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு கால் பண்ணி கேட்கவும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அவ எக்கேடு கேட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம்? அப்படிலாம் இல்லை அஞ்சலி. நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத? இல்ல வெற்றி, என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு எனக்கு கண் கூட தெரியுது. அதான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு நான் ஏதாவது பண்ணிக்க போறேன்னு சொன்னா நீ நம்ப மாட்ட. உனக்கு என்னோட வலி தெரியாதுன்னு நேரடியா உன்னை தேடி உன் கடைக்கே வந்துட்டேன். இப்போ இங்க உன் கண் முன்னாடி நான் ஏதாவது பண்ணிக்கிட்டா உனக்கு அந்த வலி தெரியும்ல? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம பெசம கிளம்பி போடி, இங்க சூழ்நிலை சரியில்லாம இருக்கு. ஒரு நிமிஷம்டா, ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன், இப்பவே போயிடுவேன். போதுமா வெற்றி, நான் உன்கிட்ட சொன்ன வார்த்தைய நிறைவேத்திட்டேன். எப்பவுமே இதுதான்டா அஞ்சலி, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன், இப்போ வரைக்கும் உண்மையா லவ் பண்றேன். வாழ்நாள் முழுக்க உன்னையதான் நினைச்சிட்டு இருப்பேன்னு சொன்ன, இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னைதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ வரலன்னா நான் ஏதாவது பண்ணிப்பேன்னு சொன்ன, இப்ப பண்ணிட்டேன். நான் உன்கிட்ட எதை சொன்னாலும் அதை நிறைவேற்றுவேன் வெற்றி, அதனால என்னை சந்தேகப்படாத, சரியா? பைத்தியம் பைத்தியம், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? நவர அண்ணா வெற்றி,
அண்ணே, நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். கிழிஞ்சது, இதை சாக்கா சொல்லி அப்படியே ஆஸ்பத்திரி கிளம்பி போயிரு. இருக்கிற வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். நல்லா இருக்கடா உங்க நியாயம். ஏய் வெற்றி, அவன் கிடக்குறாயா? நீ போயிட்டு வாயா, நான் பாத்துக்கிறேன். இல்லைண்ணே, இருக்கட்டும், அவளே எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போயிடுவா. பரவாயில்லையா, வண்டி எடுத்துட்டு போயிட்டுவாயா. இல்லைண்ணே, நான் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போறேன். இதுக்காக தேவையில்லாம நமக்குள்ள சண்டை வர வேணாம். வந்து வேலையை பார்க்காம உட்கார்ந்து சம்பளம் வாங்கிட்டு இருப்ப. இதுல உன் வீட்டுல இருந்து உன் தாத்தா, அண்ணே, மாமே, மச்சனேனு எல்லாரும் வருவாங்க. அவங்களோட காமன் நேரம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்ப. கிழிஞ்சது, இத சாக்கா சொல்லி அப்படியே ஆஸ்பத்திரி கிளம்பி போயிரு. பொங்கலுக்கு விசுவாசம், ரசிகர்கள் கொண்டாட்டம். அம்மா, அம்மா, யோ, என்னையாச்சு? என்ன, நான் உன்னை கேட்டா கோவிச்சுக்க மாட்டியே? என்னடா நீயே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? நீயே பார்த்தல எம்புட்டு தூரம் நாம சொல்ற விஷயம் எல்லாம் வெற்றிக்கு டப்பு டப்பு நடந்துட்டு இருக்குனே. உள்ளுக்குள்ள காதல் இல்லாமலாடா இப்பெல்லாம் நடக்கும்? டேய், அதெல்லாம் உண்மைதான்டா. உண்மையா? ஐயோ, நான் என்ன பண்ண? இதுக்கு நான் கடைசி வரைக்கும் கண்ணி கிளியாமலேயே இருந்துட்டு போயிருவேன். ஆமா, திடீர்னு நீ எதுக்கு இப்ப நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? அது வந்து எது வந்துடா? வெற்றிக்கு மாதிரியே எனக்கும் ஒரு சில சம்பவங்கள் நடந்துச்சுனே. வாழ்த்துக்கள்டா தம்பி. ஆனா நீ வேற சும்மா இருந்த பைத்தறிச்சல கிளப்பிட்டு, அதை நினைச்சாலே எனக்கு ஒரே பதட்டமா இருக்குனே. ஏண்டா, என்னதான் நடந்துச்சு? சரி, யார் அந்த புள்ள? உங்க வீட்டுல ஒரு புள்ள இருக்குல்ல, ரெட்டை ஜட போட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு. ஆமா, இந்த பவுனு புள்ள. நல்லா வச்சா இங்க பேரு பவுனு கவுனு. அதுக்கு பேசாம பவுன்னு பேரை வச்சிருக்கலாம், பொருத்தமா இருந்திருக்கும். ஏய் சரிடா, இப்ப அந்த புள்ளைக்கு என்ன? இல்லனே, அந்த புள்ளைக்கும் எனக்கும் சுந்தரனேயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம் கையில் கையும் வச்சு கண். வந்துருச்சா? ஆமனே, என்ன நாம சொன்ன டெஸ்ட் எல்லாம் வெற்றிக்கு மட்டும் தானே, எனக்கு எதுவும் இல்லையே. யோ, அது எப்படியா? இது எல்லாருக்கும் பொதுவானதுதாயா? இங்க பாரு, உனக்கு இப்படி நடந்துச்சுன்னா கன்ஃபார்மா இருக்குன்னு அர்த்தம். என்னன்னு சொல்ற? என்ன இது, உன் தம்பியோட உயிர் பிரச்சனை விளையாடுறதுன்னு? டேய், நான் ஏன்டா விளையாட போறேன்? இப்போ நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது உனக்கும் பவுனுக்கும் காதல் அலைவரிசை இருக்குன்னு தான் அர்த்தம். என்ன? டேய், இதே கனி,
பவனுக்கு ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகலையே, இன்னும் அவ பாவட தாவணியிலே சுத்திட்டு இருக்காளேன்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். கனி, அவளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள கிடப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. கை கை குடுறா, கை குடுறா, கைய உண்ண. என்ன வெறுப்பு தெரிய, நீயே இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயா, என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது இதே கனி. ஒண்ணு இல்ல பிச்சு, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஏண்டா சும்மாவே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு, அவங்க கிட்ட நேத்து வச்ச டெஸ்ட்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிக்கலாம்ல. ஒரு வேலையை எடுத்த காரியத்துல கண்ணா இருக்கணும்டா. உங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சா சரியா முடிக்க மாட்டேங்க போலைய. அப்பிச்சி, இது உங்க பேரண்டியா வந்துட்டாப்ல, நீங்களே என்னன்னு கேளுங்க. வெற்றி அப்பிச்சி, வாயா, அப்படி உட்காரியா? உட்காருங்க மாப்பிள்ள, இவ்வளவு தூரம் பெரிய மனுஷன் சொல்றாருல. ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன, நேத்து நாங்க சொன்ன காதல் டெஸ்ட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா? அவன் தான் கேக்குறான்ல, சொல்லியா மாப்பிள. பார்க்கும் இடமெல்லாம் நின்னை போல் பாவை தெரியுதடிங்கிற மாதிரி, பார்க்கிற இடத்துல எல்லாம் மலரு மலரா தெரிஞ்சிச்சா? சொல்லியா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த விஷயம் நடந்துச்சுங்க. எதை பார்த்தாலும் யார பார்த்தாலும் அவங்களா தெரிஞ்சாங்க. என்ன, எங்க, எப்படி நடந்துச்சு விளக்கமா சொல்லியா? உமக்கு என்ன நடந்தது என்பதை 1, 2, 3 என வரிசைப்படுத்தி சொல்லு பார்க்கலாம். இனிமே முன்ன மாதிரி இருக்க கூடாதியா? கருப்பு ஆடுறவங்க ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். கருப்பு சாமி ஆடினவங்க கிட்ட கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது புண்ணியம் தம்பி. கல்யாணமாகி எவ்வளவு மாசம் ஆகுது? 4 மாசம். வீட்டுல ஒன்னும் விசேஷம் இல்லையா? என்னென்ன யோசிக்கிறீங்க? ஒரு பொட்டலம் வாங்கிக்கோங்க. என்ன தம்பி, பீடி அடிக்கிறியா? அம்மா அடிச்சு பாரு, ஜிவ்வுன்னு இருக்கும். ஏண்டா நான் போடக்கூடாதா? அண்ணன்டா பாசமா கை போட்டிருக்க, நாடகத்தை பாடுற முட்டாள். யோ, ஒன்னதாயா கேக்குற? வண்டிக்காரன் நேத்தே முடிச்சு வைக்க சொன்னாயா? 20:43 வேலை முடிச்சிட்டியா இல்லையா? கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுப்பா தம்பி. மதுரை வரைக்கும் பஸ்ல போயிட்டு சரக்கு எடுத்துட்டு வர சிரமமா இருக்கு. காலை தரையில வச்சு நடந்தா தாயா எது எது எங்க வச்சிருக்கோம்ன்ற நினப்பு இருக்கும். எப்பவுமே கனவுலயே மேந்துகிட்டு இருந்தா இதான். நேத்து கோவில் திருவிழால இருந்து இன்னைக்கு மெக்கானிக் ஷெட் வரைக்கும் எங்க பார்த்தாலும் அவங்க தான் தெரிஞ்சாங்க. அது சரி, அது சரி. பேராண்டி 3வது டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டா. மாப்பிள, ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா சந்தோஷப்படுறத தொட்டுட்டு ஏன் அப்படி தலையை தொங்க போட்டுட்டு இருக்க? இல்ல மாமா, தலைவலி, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். சரி மாப்பிள, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அடுத்து என்ன பிளான்ன்றத நாங்க கலந்து யோசிச்சு சொல்றோம். சரிங்க மாமா, போய் ரெஸ்ட் எடுப்போம். பாருங்க. வெற்றி மகத்தான வெற்றி முத்தான வெற்றி 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 வெ
அதான் உன் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். வலிக்குதா? நீ எனக்கே சாவுபத்த காமிச்சிட்டே ஆகல. பதிலுக்கு நான் உனக்கு ஏதாவது காட்ட வேணா? இருந்தாலும் நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா ஒரு தண்டனை இருக்கு. ஐயோ, என்ன செய்ய போறான்னு தெரியலையே. அந்த நெட்ல ஏதாச்சும் போட்டுட்டானா நான் என்ன பண்ணுவேன்? என் மானம், குடும்பத்தோட கௌரவம்னு எல்லாமே ஒரே செகண்ட்ல போயிடுமே. அகிலா, அகிலா, ஏ அகிலா, என்னடி என்னாச்சு உனக்கு? என்னடியாச்சு? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஒரு 4-5 நாளைக்கு காலேஜுக்கு வரமாட்டேன். சொல்லிடுறியா? நிஜமாவே உனக்கு உடம்பு சரியில்லையா, இல்லை மனசு எதுவும் சரியில்லையா, இல்லை வேற யாராவது வேற எதுக்காவது உன்னை மிரட்டிட்டு இருக்காங்களா? என்ன ரம்யா, என்ன சொல்ற? என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு, அதை பத்தி ஏன் இன்னும் யார்கிட்டயும் சொல்லாம இருக்க? என்ன ரம்யா சொல்ற? நீ சொல்றது எனக்கு புரியல. வாய் மூடு அகிலா, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன சொல்ற? என்ன உனக்கு தெரியும்? நீ கள்ள வழக்கம் போல 6 மணிக்கு எந்திச்சு படிச்சுட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு நம்பர்ல இருந்து ஏதோ வீடியோ மெசேஜ் வந்தது. நம்பர் புதுசா இருக்கே, யாரா இருக்கும்னு எடுத்து பார்த்தா அந்த வீடியோல நீ இருக்கடி. நீ எங்கேயோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதே அவனு வீடியோ எடுத்து வச்சிருக்காண்டி. அதை பார்த்துட்டு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன ரம்யா சொல்ற? அந்த வீடியோவா உனக்கு அனுப்புனா? நீ பாத்தியா? எங்க காட்டு. இல்லடி, அந்த வீடியோ இப்போ என்கிட்ட இல்லை. அவனே எனக்கு அனுப்பிட்டு நான் பார்த்துட்டேன்னு தெரிஞ்சதும் அவனே டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அழுத்தி அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டாண்டி. டெலிட் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுடி. இந்த வீடியோவை பார்த்தது பற்றி அகிலா கிட்ட மட்டும் சொல்லணும், வேற யார்கிட்டையும் சொல்ல வேணாம். மீறி சொன்னால் வீடியோ மொத்தமாக எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி அனுப்பியிருக்காண்டி. என்னதாண்டி பிரச்சனை நடக்குது? யாடி உன்னை வீடியோ எடுத்தது? எனக்கு தெரியல ரம்யா. எவனோ எங்கேயோ எப்படியோ அந்த வீடியோவை எடுத்து வச்சுட்டு என்ன டார்ச்சர் பண்றாண்டி. பணம் கொடுன்னு சொல்றான். இது வரைக்கும் என் செயினை கொடுத்துருக்கேன். வீட்டுல இருந்து 20,000 ரூபாய் பணத்தை திருடியும் கொடுத்துட்டேன்டி. ஆனாலும் என்னை விடாம திரும்ப திரும்ப என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாண்டி. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ரம்யா. இந்த பாராக்கிலா, இந்த விஷயத்த முதல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லு. இத நான் அப்பா கிட்ட சொல்ல போய் அவ எல்லாத்துக்கும் என் வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிட்டானா? இந்த மாதிரி விஷயத்த பொண்ணுங்க வீட்டுக்கு தெரியாம மறைக்கிறதுதான் முதல் தப்பு. அததான் உங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அத கூட இத கூட மிரட்டுறாங்க. முதல்ல இந்த விஷயத்தை நீ பயப்படாம வீட்டுல சொல்லு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தைரியமா ஒரு முடிவிடு அகிலா. ரொம்ப யோசிச்சு யோசிச்சு உன்னையும் நீ குழப்பிக்காத, அது உன்னதான் பலவீனப்படுத்தும். சரி அகிலா, எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நான் கண்ணே,
உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பின இத்த மற்றவங்களுக்கெல்லாம் அனுப்பிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன தாண்டா வேணும் உனக்கு? ஏன்டா இப்படி என்ன அணுவணுவா சாகடிக்கிற? நீ என்ன சாகடிக்க பாத்தியம்மா? கைய பூச்சி ஒரே ஒரு முத்தம் குறின்னு கேட்டதுக்கு என்ன மாட்டி விட பார்த்தல? அதுக்குதான் நான் இது கூட பண்ணலனே. எப்படி வேணாண்டா, தயவு செஞ்சு என்ன விட்டுறா. கையில ஒரு முத்தத்தை வாங்கின இந்த மேட்டரை அப்படியே விட்டுலாம் தான் நினைச்சேன். ஆனா நீ எப்போ குட்டி கலாட்டா பண்ணி ஊரை கூட்டி என்ன சீண்டி விட்டியோ, இப்போ நீ எனக்கு மொத்தமா வேணும்.